practice la distinction between check and bill of exchange ku nama paakaporum. First, what do you mean by check? Check na enna? A check is a document of very great importance in the commercial world. Inna kirkkudiya soonalila vandu check engiradhu oru mukkiya miga mukkiyamana panga vagikkirathu. யாருக்குனாலும் பேமெண்ட் நம்ம கொடுக்கறதுக்கு இந்த செக் வந்து ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு காலப்போக்கில் இன்டர்நெட் பேங்கிங், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அதிகமாக வளர்ந்துக்கிற அந்த காலம். இப்போது நம்ம நிறையா வந்து செக்கினுடைய பயன்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது அப்படின்னா குறைந்துட்டு போகுது. இப்போது என்ன இருந்தாலும் மிகப்பெரிய அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இன்றைக்கு என்ன தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா செக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. நெட் பேங்கிங், ஃபோன்பே, கூகுள் பே அந்த ஆப்ஷன் பயன் வர்றதுனால அதிகமாக வந்ததுனால செக்கினுடைய பயன்பாடு குறைந்தாலும் பட் வந்து பெரிய அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த செக் வந்து ஒரு மிக முக்கிய பங்காக வைக்கின்றது அப்படின்றது சொல்லணும். இன்னொன்று என்ன பண்ண, செக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் எவிடென்ஸாக நமக்கு ஆயிடுது, நமக்கு எவிடென்ஸாக ஆகிடுது. இன்னொன்று என்னென்னா டைமிங் நமக்கு கிடைக்கும். டைமிங் வந்து ஒரு செக்கை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு டைமிங் கிடைக்கும். இன்டர்நெட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் செக்கை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா கூட செக்கை கொடுத்துட்டு மறுநாள் மார்னிங் கூட என்ன செஞ்சுக்கலாம், அக்கௌண்ட்டில் போய் இமீடியட்டாக அந்த செக் கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க பணத்தை அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்கலாம். அது போக செக்கோட கிளீனிங் அவர்ஸ் டைமிங் வந்து நிறையா அப்டேஷன் நிறையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்த செக்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுக்கும். இப்போ எல்லாமே வந்து சிடிஎஸ் அப்படிங்கிற செக் ஃபார்மேட்டுக்கு வந்ததுனால வேகமாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஏ பைண்டிங் அக்ரிமெண்ட் பை ஒன் பார்ட்டி டு பே எ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் கேஷ். ஒரு பார்ட்டிக்கு இன்னொரு பார்ட்டிக்கு என்ன செய்ய போறாங்க, ஃபிக்ஸட் அமௌண்ட்டை கொடுக்க போறாங்க, கேஷை கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், இந்த சிடிஎஸ் கூடிய ஸ்கேன் கோட் இருக்கணும், இந்த இடத்துல சிடிஎஸ் கூடிய ஸ்கேன் கோட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூனிஃபார்மிட்டி ஃபார்மேட் என்ன செஞ்சுக்காக கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து நீ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீ நாட் பி ட்ரான் ஆன் ஏ பிரிண்டட் ஃபார்ம், அதை வந்து பிரிண்டட் ஃபார்மில் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி அடுத்தது ட்ராயிங், அதை ட்ராயிங் யார் அப்படின்னா பேங்கர். அவங்க பேங்கர் நீ நாட் அக்செப்டடே செக், அவங்க என்ன செய்ய முடியல அக்செப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் ஒரு ஏற்றவருக்கு நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஏ அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் போதும், அந்த பேங்க் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் செக்கை கொடுத்துக்கலாம், என் பேங்க்ல என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருந்துச்சுன்னா அந்த பேங்க் வந்து என்ன செய்ய போகிற, பேங்கர் வந்து நான் யாருக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக பணம் கொடுக்க போகிறாங்க. அதனால பேங்கரோட அனுமதி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. என்ன கண்டிஷன், என்னோட அக்கௌண்ட் ஆக்டிவ் இருக்கணும், ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், சட்டத்தை எனக்கு அதே மாதிரி தேர் இஸ் நோ சச் சப்போசிஷன். இதுக்கு என்ன தேவையில்லைன்னா சப்போசிஷன் எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னா அந்த யார் பணம் வாங்க போகிறாங்க பணம் கொடுக்குறாங்க நேரடியாக அவங்களுக்குள்ளே டீலிங் வச்சுக்கிறதுனால இதுக்கு எதுவுமே என்ன அடிஷனல் சப்போசிஷன் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் வந்து செக் வச்சிருக்கேன், பேங்க்கை நான் டிபெண்ட் பண்ணணும், பேங்க்கில் பணம் என்னோட அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும், அந்த பேங்க் எனக்கு ஒர்க்கிங் டேஸாக இருக்கணும். அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இமீடியட் பேமெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா செக்கை பொறுத்த வரைக்கும் இமீடியட் பேமெண்ட் தான், இமீடியட்டாக செஞ்சிருவாங்க அதுக்கு பேமெண்ட் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அதே மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ட்ரான் ஃபார் எ ஸ்பெசிஃபைட் பீரியட் அண்ட் ஸோ இட் இஸ் இன்டெண்டட் ஃபார் சர்க்குலேஷன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா அந்த குறிப்பிட்ட டேட் ஸ்பெசிஃபைட் டேட் எந்த டேட் வருதோ அந்த டேட்டுக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வந்து பணமாக வாங்க முடியும். அதே மாதிரி இந்த லைபிலிட்டி ஆஃப் த டிராயர் கண்டினியூஸ் ஃபார் 3 மந்த்ஸ். இதோட லைபிலிட்டி எப்படி இருக்குன்னா 3 மந்த்ஸுக்கு வரைக்கும் எலிஜிபிள் இருக்கும். ஆனால் அதே இது இந்த அன்ரீசனபிள் டிலே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் அன்ரீசனபிள் டிலே இந்த பிரசன்டேஷன் வில் டிசர்வ்ஸ் த பில். அதாவது அன்ரீசனபிள் டிலேனா அவங்க கொடுத்த டேட் இப்போ 3 மந்த்துக்கு எல்லாம் 1 மந்த்துக்கு எழுதலாம், அவங்க எத்தனை மந்த்துக்கு எழுதிருக்காங்களோ அந்த மந்த்துக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து அவங்க அந்த பணத்துக்கு உண்டானதை கிளியர் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், அவங்க வந்து அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் செக்கை பொறுத்த வரைக்கும் செக் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டாம்ப் டியூட்டி. இதுக்கு என்ன தேவைன்னா ஸ்டாம்ப் டியூட்டி தேவையில்லை. எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து செக் எழுதினாலும் அல்லது டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலும் அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பில் சப்ஜெக்ட் டு ஆட் வெல்ரன் டியூட்டி. அது என்ன அப்படின்னா அது எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எழுதுறோமோ அது வந்து அமௌண்ட் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் நாட் ட்ரான் இன் செட். இதுக்கு வந்து என்ன கிடையாது, ஒரு தனிப்பட்ட எதுவுமே செட் எதுவுமே கிடையாது. ஆனால் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் பில்ஸ் ஆர் ஆல்வேஸ் ட்ரான் இன் செட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த ஷிப்மெண்ட் டேட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பில்லோட நம்பர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்தது இட் மே பி கிராஷ் டு இன்ஷியர் சேஃப்டி. செக்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா சைடு கிராஷ் பண்ணணும். கிராஷ் பண்ணாதது என்ன சேஃப்டி, எதுக்காக அப்படின்னா அந்த செக்கை கிராஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் மட்டும்தான் பணத்தை வந்து அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கையில் என்கேஷ் என்எஸ்என்சி அது பண்ண முடியாது. உடனடியாக பணம் தர மாட்டாங்க, அது அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி தான் பணம் தருவாங்க. ஆனால் அதே இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அந்த மாதிரி கிராஷன் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அது என்ன கிடையாது. கேன் பி கிராஷ் அது எதுவுமே கிராஷ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் மட்டும் தான் இருக்க மாட்டார், அதில் எதுவும் ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் செக் மே பி கவுண்டர் மேண்டட். அது என்ன இருக்கும், செக் சம்டைம்ஸ் என்ன கவுண்டர் மேண்டடாக இருக்கும். ஆனால் அதே இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, கவுண்டர் மேண்டிங் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஏன்னா அது ரெண்டு நபர்களுக்கும் நேரடியாக இருக்கக்கூடிய தொடர்பு. ஆனால் பேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நேரடியாக பேங்க்ல தொடர்பு கொண்டுக்கிறோம். அடுத்தது இட் இஸ் நாட் ப்ரொடெஸ்டட் ஆர் நோட்டட் ஆர் டிஸ்ஆனர். அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா notice of designer to the drawer is not essential. அதே மாதிரி designer பண்ணணும் அப்படின்னா நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இதில் வந்து இல்லை. அதே மாதிரி அடுத்தது வந்து நோட்டீஸ் ஆஃப் டிசைன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் ஆஃப் டிசைனர் மஸ்ட் பி சென்ட் டு த ஹோல்ட் த பப்ளிக் லைப்ரரி. யார் அந்த பில்லுக்கு பணம் தரணுமோ அவங்களுக்கு கட்டாயம் நம்ம என்ன செய்யணும் நோட்டீஸ் நம்ம தர வேண்டும். அடுத்தது ஸ்டாச்சுரி ப்ரொடெக்ஷன் அஸ் கிவன் அண்டர் செக்ஷன் 85 அண்ட் செக்ஷன் 131 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அப்ளைஸ் ஒன்லி டு த செக். அதாவது இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து என்னன்னா செக்ஷன் 85 அண்ட் 131 வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி இங்கே வந்து அப்படியே எதுவுமே கிடையாது, ஸ்டாச்சுரி ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் அவைலபிள் இன் த கேஸ் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு அது என்னது அந்த மாதிரி எதுவுமே